தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு துப்பாக்கி விநியோகம். விஏஓ சங்கங்களின் கடித கோரிக்கையை பார்த்து கலங்கி போய் நிற்கும் தலைமைச் செயலகம். மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையும் இணைந்து பாதுகாப்பு கொடுப்போம் என்ற உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே அரசு பணியாற்றுவோம் என விஏஓக்கள் பிடிவாதம். பார்க்கும் வேலையை ராஜினாமா செய்வோம் என மிரட்டும் விஏஓக்கள். அரசு பணிகள் முடங்கும் அபாயம். என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? எப்படியெல்லாம் மணல் கொள்ளை எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் நடக்கிறது? த்ரில்லிங் ரிப்போர்ட். இது பிரசாத் சிக்னேச்சர். தமிழ்நாடு முழுவதும் ஒரே பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஏஓக்கள் தொடர்பான பஞ்சாயத்து தான். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லேருந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும், எப்படி ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து அடுத்தடுத்த போஸ்டிங்கில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் ஏற்கனவே மனைவியை வந்து ஊராட்சி தலைவராக்கி அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலராக்கி இப்படி ஏகப்பட்ட வேலைகள்லாம் பண்ணவங்க, பின்புலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மணல் கொள்ளை மாஃபியா அப்படிங்கிறது தான். ஸோ கிராம நிர்வாக அலுவலராக தனக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங்கை தவறாக பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகளை பற்றி இங்கே யாரும் பேசலை. நேர்மையான அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த இடத்துல பேச போகிறோம். அப்படி நேர்மையான அதிகாரியாக பணியில் சேர்ந்து தொடர்ந்து சாகிற வரைக்கும் பணியாற்று, யார் செத்துப்போனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூர்து பிரான்சிஸ் அவர்கள் இறந்து போன நிகழ்வு தான். இறந்து போனது அப்படிங்கிறத விட கொலை செய்யப்பட்ட நிகழ்வு தான் பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் குற்றம் செய்யப்படுறவங்க எப்படியெல்லாம் குற்றம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்படி குற்றம் பண்ணுறவங்களால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே சேலம் ஓமலூர் சேர்ந்த வினோத்குமார் அப்படிங்கிற விஓஓ மணல் மாஃபியாவை கொள்ளையை தடுத்து நிறுத்துறதுக்காக போயிருக்கார். அப்போது அருவா எடுத்து வெட்ட வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் இல்லை, ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான். லூர்து பிரான்சிஸ் கொலை செய்யப்பட்டது பெரிய அளவில் ஒரு வாரமாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஓஓக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான். நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் சேலம் ஓமலூர் வினோத்குமார் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. காவல்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைகளில் வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் கைவிட்டு பெற்றுக்கொண்டு மணல் மாஃபியாவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டியை துரத்துட்டு போய் பிடிக்கிறாரு, பிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அருவா எடுத்து வெட்ட வராங்க. காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் இருக்குது. அதனால் விஏஓ மன உளைச்சல் அப்படிங்கிறது அந்த செய்தி. அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மன் பகுதிகள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா தான் அது. நீங்கள் திருச்செந்தூர் பக்கம் முருகன் கோயிலை கும்பிட போகிறீங்களோ இல்லையோ, செம்மன் பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களை பார்க்க முடியும். அந்த மண்களை எல்லாத்தையுமே கடத்தி விற்பனை பண்ணுறது தான் ஒரு பெரிய குழுவினுடைய வேலை. உங்களுக்குலாம் வந்து என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசு படியில் டீச்சராகவோ டாக்டராகவோ இல்லை இன்ஜினியராகவோ லாயராகவோ இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த வெள்ளை வெட்டு வெள்ளைச்சட்டை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே கம்பீரமாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசாமிகள் எல்லாருமே மணல் மாஃபியாவையும் குறிப்பிட்ட ஒரு பகுதிகளை வீடு இடித்து கொடுக்கக்கூடிய வேலையோ இல்லை வீடு கட்டி கொடுக்கக்கூடிய வேலையோ இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தாது மணக்கள் அதிகமாக இருந்த இடம் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் பகுதி ஏரியா. கவர்மெண்ட் ஒரு பீரியடில் தாது மணலை இவங்கவுங்க தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு லைசன்ஸ் கொடுத்து முறைப்படுத்துச்சு. அதன் அடிப்படையில் தாது மணல் எடுக்கக்கூடியவங்கெல்லாம் சரியாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த மணல் மாஃபியாக்கள் மட்டுமே பெரிய அளவில் வந்து இந்த எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணுறதில்லை. குறிப்பாக வந்து மொரப்ப நாடு பக்கத்தில் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி, இவர் விவசாயியா மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர். இவருக்கு அப்படி என்ன வந்து இவருக்கு பெரிய அளவில் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஆடு மேய்க்கக்கூடிய விவசாயி. இவருக்கு கடந்த 2 வருஷமாக வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸார் வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் வந்து ஒரு விவசாயி வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடையாதீங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் அவங்களுக்குமான தொலைவு ரொம்பலாம் இல்லை. மொரப்ப நாடு அப்படிங்கிற ஏரியாவில் பாலகிருஷ்ணன் அவர் அப்படிங்கிற விவசாயி இது தொடர்பாக வந்து செய்திகள்லாம் பெரிய அளவில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருந்தாலுமே இப்போ அது நினைவுபடுத்த வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னமும் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய விவசாயியாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்து உறுப்பினருக்கு இன்னமும் காவல்துறை ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்தி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இன்னமும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, இந்த லூர்து பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டார், கொலை செய்யப்பட்டார். அவர் ஆதிச்சநல்லூரில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி கீழடியோ அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் அப்படிப்பட்ட ஏரியாவிலேருந்து
பஞ்சாயத்து தலைவராக பஞ்சாயத்து பெரிய அளவில் பஞ்சாயத்தானதுனால ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து உரப்ப நாடுக்கு அவர் மாற்றி கேட்டிருக்கார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்படலை. என்னை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். எந்த விதமான பணிமாறுதல் வேணும் அப்படின்னு சொல்லியும் அவருக்கு வந்து எந்த விதமான பணிமாறுதலும் கொடுக்காததுனால பெரிய அளவில் துன்புறுத்தலுக்காகி கடைசியில் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிட்டாருங்கிறது வேற செய்தி. இப்போது இந்த மணல் கொள்ளையை பொறுத்தளவில் மக்களும் குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்திலிருந்து. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு நடந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த மணல் கொள்ளை எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, மாட்டு வண்டி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மணலை வந்து கொள்ளையடிச்சிட்டு போகக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். ரொம்ப சர்வசாதாரணமாக ரோட்டில் வந்து மாட்டு வண்டியில் ஒரு ஈர பாயை பொத்தி ஈர போர்வையை பொத்தி அதில் வந்து மணலை கடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு லாரி தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உயரமாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி சத்தம் கேட்காம அது வாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து மணல் இருக்கும். இப்படி வந்து மாட்டு வண்டியை வச்சு தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கோவேரி கழுதைகள். இந்த கோவேரி கழுதைகளை ஒரு காலத்தில் வந்து மலைப்பாங்கான இடங்களில் வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, கஞ்சா கடத்துறதுக்காக பயன்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் வந்து மலையோர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாங்கான ஏரியா இருக்குல்ல, அங்கேருந்து வந்து கஞ்சா கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை இறக்கிறதுக்காக பயன்படுது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணலை கடத்துறதுக்கு ரெண்டு ரெண்டு மூட்டையில் வந்து கட்டி கோவேரி கழுதைகளை மூலியமாக வந்து கடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அரசு அதிகாரிகளை ஏமாத்தியும் மக்களும் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. மணல் மாஃபியா கொள்ளையர்களும் இந்த வேலையை செய்கிறாங்க. குறிப்பாக வெள்ளச்சட்டை வெள்ள வேட்டி கட்டின உயரதிகாரிகள் தான் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிராம நிர்வாக அலுவலர்களுடைய புகாராக இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வைகையாறு அப்படிங்கிறது காணாமலே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எப்படி காணாமல் போச்சு அப்படின்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மணல்களை திருடி ஆட்டை போட்டதுனால கிட்டத்தட்ட வைகையாறு வந்து 20 அடி ஆழத்துக்கு போயிடுச்சு. இனிமேல் ஆற்றுல தண்ணி வந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து பெரிய பெரிய குழிகளுக்குள்ளே போய் தேங்கிடும் போல. ஆறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளே நம்ம மக்கள் கொடுக்கவே இல்லை. ஸோ இப்படி வைகையாறு மட்டும் கிடையாது, தாமிரபரணி ஆறு வந்து இருக்காயிரன்னே தெரில தமிழ்நாட்டில். இப்படி நெல்லையப்பர் கோயில் பக்கம் போவீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆறு அப்படிங்கிற ஒன்று இருக்கான்னு மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, ஓ இருந்துச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாறிப்போச்சு. இப்படி தமிழ்நாட்டில் காணாமல் போன ஆறுகளுடைய பட்டிகள் பார்க்கும்போது கூவம், நொய்யல், பாலாறு, பவானி உள்ளிட்ட அழிந்து போன ஆறுகளுடைய பட்டிகளை வந்து இதெல்லாம் நம்ம தலைமுறை வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நதிகளை இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் 20 அடி ஆழத்துக்கு கீழே வந்து தண்ணியை தோண்டி எடுக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஏன் அப்படின்னா, மண்ணே வந்து எல்லாத்தையும் எடுத்து ஆட்டை போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காவல்துறையும் வருவாய்த்துறையும் பெரிய அளவில் அவங்களுக்கு கப்பம் கட்டி தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் தான் பலிகடை ஆகிறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான ஒன்று. உளவுத்துறையிட்ட ஒரு அதிரடியான ரிப்போர்ட் கேட்டிருக்காரு நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள். என்ன அப்படின்னா, இதை யார் கடத்துகிறா, மணல் மாஃபியாவில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறா, எந்த கட்சி எந்த சாதியை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் யார் யார் இந்த ரவுடிகள்லாம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க மேலே என்னென்ன வழக்கெல்லாம் இருக்குது, இவங்களுக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத உளவுத்துறை மூலிமா ஒரு பெரிய ரிப்போர்ட் கேட்டு வாங்குறதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள்லாம் விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க நாட்டு துப்பாக்கி கையில் வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்குது. ஏன் அப்படின்னா, தான் உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ இந்த நாட்டு துப்பாக்கியை கைத்துப்பாக்கியை மாற்றி எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் தமிழக அரசுக்கிட்ட இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அரசு அலுவலகங்கள் எப்படி கிராம நிர்வாக அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா, அரசு அலுவலகங்களில் பணியாற்றுறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே பணியிடங்களில் பணியாற்றக்கூடிய இடங்களில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இடிஞ்சு விழக்கூடிய நிலையில் இருக்குது. அவங்க பணியாற்றக்கூடிய இடங்கள் ரொம்ப பெரிய பெரிய இடங்கள்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப குக்கிராமங்கள் பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்லாம் இடிஞ்சு விழக்கூடிய நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல கணினி கிடையாது. கணினா என்ன, கம்ப்யூட்டர். நம்ம பயன்படுத்துகிற மாதிரி கம்ப்யூட்டர் கிடையாது. அவங்களுக்கு எதுக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அரசு சான்றுகள் எல்லாமே கிராம நிர்வாக அலுவலர் மூலமா தான் போகணும். அது அவங்க சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணணும். அதுக்கு பெரிய அளவில் துணையாக இருக்கிறது அந்த கம்ப்யூட்டர் தான். அந்த இடத்துல நெட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நெட் இருக்காது, ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 4G 5G அளவுக்கு போயிட்டோம். ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய அந்த மின் இணைப்பு அப்படிங்கிறதும் பெரிய அளவில் இருக்காது. கணினியில் வந்து பார்த்திங்கன்னா நெட் கனெக்ஷன் இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நாங்கள் அரசு சான்றிதழ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க கேள்வியாக இருக்குது.
அதுக்கப்புறம் அரசினுடைய நலத்திட்டங்கள், இலவச வேட்டி சேலையாக இருந்தாலும் சரி, எது கொடுக்காலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலியமாக தான் இப்போ கொடுக்கணும். அதுக்கு இசேவை மையங்கள்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஆனால் அந்த இசேவை மையங்களுக்கு வந்து போங்க அப்படின்னு சொன்னாலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் சர்டிஃபிகேட் வந்து அவங்க சைன் போட்டு கொடுத்தாங்கன்னா சரியாக வரும் அப்படிங்கிறதுனால பெரும்பான்மையான மக்கள், ஏழைகள் வந்து, படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து கிராம நிர்வாக அலுவலர்களை தான் நாடுறாங்க. இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் பிரச்சனை. ஓய்வு பெற்ற விஏஓக்களையும் வந்து பணியில் வெங்கடேசன் கிட்டத்தட்ட வந்து அவரோட கதையை மட்டும் நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி இது. திருச்சி தஞ்சாவூர் ரெட்டிப்பாளையம், பேர் வெங்கடேசன், ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 34. இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, ஏஜ் 34 தான், பெரிய பெரிய அளவில் கோடி கோடியாக பணம் சேர்த்துட்டாரா இல்லை தன்னுடைய குடும்பத்துக்கு பெரிய அளவு சொத்து சேர்த்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தன்னோட பார்க்கக்கூடிய வேலையை சரியாக பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டார். என்ன கொடுமை பாருங்க, பார்க்கக்கூடிய வேலையை சரியாக என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்ட நிலைமை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஏஓக்களுக்கு இருக்குது. ஸோ இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை. இது தற்கொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா ஏன் கொலை அப்படின்னு சொல்கிறோமா, ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து தான் பார்க்கக்கூடிய வேலையை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு ஓடக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில் முன்னாடி பாஞ்சு நான் நேசித்து வந்தேன், அரசு பணியை நேசித்து வந்தேன், ஆனால் என்னால் பணி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். இன்றைக்கி காலையில் வந்த செய்தி என்ன அப்படின்னா, விஏ ஒருத்தர் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் எந்த மாற்றத்திற்காக என்னால் நான் அந்த வேலை செய்கிறேன்னு வந்தமோ, அந்த இந்த உலகத்தை மாற்றணும், கவர்மெண்ட் வேலையை நல்லா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தேன், ஆனால் அதை என்னால் செய்ய முடியல. அரசு பணி விருதுநகர் அருப்புக்கோட்டையை சேர்ந்த பிருத்திவிராஜ் அப்படிங்கிற ஒரு ஆசாமி, அவர் வந்து ஆசாமி அப்படிங்கிறத விட அவர் ஒரு விஏஓ போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். தான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன், நான் ஏதோ பெருசாக நாட்டை மாற்றிட போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசு பணியில் டிஎன்பிஎஸ்சியில் கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆகி வேலைக்கு சேர்ந்து இன்றைக்கி என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலைங்கிறதுனால எனக்கு தலையில் கொம்பு முளைச்சிருக்கான்னு சொல்லி தடவி பார்த்தேன், ஆனால் எனக்கு கொம்பு கூட முளைக்கலை. ஆனால் வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஏஓக்கள்லாம் புலம்பக்கூடிய நிலை தான் இருக்குது. ஒரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஏஓக்கள் சம்பாரித்து சந்தோஷமாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா அரசு பணியை தேடி ஆசையாக ஓடி வந்த விஏஓக்கள் எல்லாமே ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறேன், இல்லை வேலை செய்யணும் அப்படின்னா எனக்கு துப்பாக்கி கொடுன்னு கேட்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவிட்டுருக்கு. இது முக ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. கண்டிப்பாக இது தொடர்பாக தமிழக அரசு நிச்சயமாக நல்ல முடிவு எடுத்து விஏஓக்களுக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவு செய்கிறோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.